கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நவம்பர் 1ஆம் தேதியும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 25:21 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அன்பானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்துக்கிற ரேமா வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்களேன், அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தானாங்க. 20 வருடமாக அவங்களுக்கு குழந்தல்ல, தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்தான். செய்த உடனே கர்த்தர் அவனோட ஜபத்தை கேட்டு அவனுக்கு இரட்டை பிள்ளைகளை கொடுத்தாராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வேண்டுதலை கேட்குற மட்டும் அந்த வேதத்தில் முழுவதும் வாசித்தீங்கன்னா அதிகமான வார்த்தைகள் இருக்குங்க. ஒரு நாள் இயேசப்பாட்டை வந்து ஒரு ஆர்மி லீடர், ஒரு தலைவன் வந்து வேண்டிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டானாங்க. அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உடனே அவனுக்கு சுகமாகச்சாங்க. தன் மகனுக்காக வேண்டிக் கொண்டாடுறாங்க. ஆபிரகாமும் தன்னோட மகன் இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொண்டான். அது மட்டும் இல்லைங்க, இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் இயேசப்பாட்டை ஒரு தகப்பன் தன் மகனுக்காக வேண்டிக் கொண்டானா, அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு உடனே இயேசப்பா பதில் கொடுத்தாரா. இதை பார்க்குற உங்களுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறீங்க? இந்த மாதம் ஒரு செலப்ரேஷன் மாதங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கேட்குற எல்லா வேண்டுதலுக்கும் கடவுள் பதில் தரப்போகிறாராங்க. எப்படி ஈசாக்குக்கு 2 குழந்தைய கொடுத்தாரோ, எப்படி ஒரு ஆர்மி சோல்ஜரோட வேலைக்காரனை சுகப்படுத்தினாரோ, எப்படி ஆபிரகாம் இஸ்மவேலுக்காகவோ வேண்டிக் கொண்டதெல்லாம் அவனுக்கு செய்தாரோ, அது மட்டும் இல்லை, ஒரு தகப்பன் தன் மகனுக்காக வேண்டிக் கொண்ட போது உதவி செய்தாரோ, இது போல நிறைய வேண்டுதல்களை தேவன் கேட்டிருக்காருங்க வேதத்தில். அந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள் கேட்கிற எல்லாவித விண்ணப்பத்துக்கும் அவர் பதில் தருவாருங்க. இதுதே இல்லைங்க, ஒருவேளை நீங்கள் பிள்ளைக்காக வேண்டிக் கொள்ளலாம், கட்டாயம் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு பேபி தரிக்குங்க. அது ரெட்ட குழந்தையா கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை நீங்கள் கட்டண பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்களா, ஃபைனான்ஸுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் ஒரு பிரேக் த்ரூ உங்கள் ஃபைனான்ஸில் வரப்போகுதுங்க. நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, பணம் உங்கள் வீட்டை நோக்கி வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை உங்களோட சரீர ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம், நீங்கள் ஆரோக்கியத்தை அனுபவிக்க போகிற மாதம். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, வெகுநாள் காத்திருந்தேன்னு சொல்கிறீங்களா? ஈசாக்கு பாருங்களே, தன் 20 வருஷம் காத்திருந்தானா, அவன் ஜெபித்த போது ரெட்டிப்பான நன்மை கிடைத்ததா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காருடைய திருமணத்துக்காக ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. வேலைக்காக ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்குங்க. எதை எதையெல்லாம் நீங்கள் வேண்டி கொள்கிறீர்களோ, உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த வருடம், இந்த வருடம் நாங்கள் இந்த நாள்லேருந்து இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கர்த்தர் சொன்னதை மட்டும் நீங்கள் விசுவாசிச்சுக்கோங்க. ஏசப்பா, இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா எல்லா காரியத்துக்காக நீங்க ஜெபிங்க. இந்த மாதம் எது எது ஜெபிக்க ஆசைப்பட்டு வச்சிருக்கீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற மாதம். அவன் வேண்டிக் கொண்ட வேண்டனபடியெல்லாம் செய்தது போல உங்களுடைய விண்ணப்பத்தின்படியே கடவுள் இந்த மாதம் அற்புதம் செய்ய போறாருங்க. நீங்க எதை வேண்டிக் கொள்றீங்களோ, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரிங்க, ரட்சிப்பா இருந்தாலும் சரிங்க, எதுவா இருந்தாலும் சரிங்க, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுங்க. நீங்க வேண்டிக் கொண்டுகிற அந்த காரியம் இந்த மாதம் உங்களுக்கு அழிக்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. எனவே நம்ம ஜெபிக்கிறாங்க. அன்புள்ள இயேசப்பா, அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கட்டன் பிரச்சனைக்காகவும் சரீர சுகத்துக்காகவும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறேன். யார் யார் எதை எதை விரும்பி கேட்குறாங்களோ அவங்கள விருப்பப்படி ஆண்டவரே, ஈசாக்குக்கு பதிலளித்த அதே தேவன் இன்றைக்கு நீர் ஜீவனோடு இருக்கிறீர். எனவே இவர்களுக்கு பதிலளிப்பீரா ஆண்டவரே? உங்கள் பதில்களை பெற்று உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவர். உமக்கு நன்றி சொல்லட்டும் ஆண்டவரே. என்னை கேட்கிற எவனும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் சாமி, கேட்கிற எல்லாரும் இன்றைக்கு பதிலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா
அப்பா நீர் இப்படி ஒரு அற்புதத்தை இந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்தாருக்கு இந்த கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் செய்ய போகுது. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் பதில் தருகிற மாதமாய் சிறு சிறு விண்ணப்பங்களுக்கு கூட நினைக்கிற காரியங்கள் கூட நீர் பதில் தரப்போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நீர் அப்படியே ஆசீர்வதிக்க நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.